வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் மூலமாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன பகுதிகளில் வந்து ப்ராப்ளம் சால்விங், உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, டெசிஷன் மேக்கிங், சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயமும், அதாவது ப்ராப்ளம் சால்விங், சரியான முடிவு எடுக்கிற இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து ரீசர்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எப்படி ரீசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலமாக நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல எதுக்கு ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு வரும்போது ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு யோசனையாக, ஒரு ஐடியாவாகவோ அல்லது ஒரு சொல்யூஷனாகவோ நமக்கு தேவைப்படுது. இது இருந்தால் தான் ரீசோர்ஸஸ் பயன்படுத்தி நமக்கு தேவையான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அது எதிலிருந்து கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசர்ச் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கலாம். ரெண்டாவது டெசிஷன் மேக்கிங், இதை வாங்கணுமா அதை வாங்கணுமா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பலவிதமான சோர்ஸஸ் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ரீசர்ச் அப்படிங்கிறது. மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது, நீங்கள் செல்ஃப் எஜுகேஷன், செல்ஃப் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா, சுயமாக நீங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ரீசர்ச் மெத்தட் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள், இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுல இருந்து, இந்த மைக்கில் இருந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசர்ச் மெத்தட் மூலமாக கிடைச்ச விஷயத்தை தான், ஐடியா தான் வந்து ஜஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறையா விஷயங்கள் நம்ம முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரீசர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நினைக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போக முடியும். அந்த குவாலிட்டியை வந்து உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளான ஒரு 5 ஸ்டெப்ஸ் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, சூஸ் அ டாபிக், ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். டாபிக் அப்படின்னா என்ன, நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் டாபிக். சிம்பிள், நல்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா வேணும் அப்படிங்கிறது ஒரு டாபிக், பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக், கெரியர் அப்படிங்கிறது ஒரு டாபிக், பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக், பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாபிக், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாபிக். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுங்க. அந்த டாபிக் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஓகே, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கிறேன், என்னுடைய கடைக்கு வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸை நான் எப்படி சரியாக மேனேஜ் பண்ணணும், நான் எனக்கு என்னுடைய கடைக்கு வர கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப என்னுடைய கடைக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து டாபிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டாபிக் அப்படிங்கிறது ஒரு கேள்வியை தாண்டின ஒரு பெரிய ஏரியா. நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டேன், பட் இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது, உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய கடைக்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வர்றாங்க, ஆனால் அவங்க வந்து வர்றவங்க திரும்ப திரும்ப என்னுடைய கடைக்கே வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில். இப்போது நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த டாப்பிக்லேருந்து, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் என்ன விதமான தீர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த இன்டென்ஷன் என்ன, அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன், பட் இந்த கேமரா வந்து இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல கேமராவை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய இன்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து நான் தேவைப்படுற, நான் எதிர்பார்க்குற சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது எனக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம், மூன்றாவது ஸ்டெப், தகவல்களை ஒன்று திரட்டணும். தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் வந்து தேடி பாருங்கள், நிறையா வீடியோஸ் பாருங்கள். நான் பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தான். எனக்கு இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறனோ இது எதுவுமே வந்து எனக்கு போன வருஷம் தெரியாது, அதுக்கு முந்தின வருஷம் இதை பற்றின சுத்தமாக ஐடியாஸ் இல்லை. ஒரு ஐடியா கிடைக்கும்,
அந்த ஐடியா ஒரு டாப்பிக்காக மாறும், அந்த டாபிக் வந்து ஒரு ரீசர்ச்சாக மாறும், ஒரு ரீசர்ச் வந்து பலவிதமான விஷயங்களை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தும், பலவிதமான கருவிகளை அறிமுகப்படுத்தும், அந்த கருவிகளுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா விஷயங்களையும் அறிமுகப்படுத்தும். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுவேன் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து வாங்குறதாகட்டும், ஒரு விஷயத்தை செய்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் இந்த செல்ஃப் லேர்னிங் மூலமாகவும் இந்த ரீசர்ச் மூலமாகவும் தான் எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம சரியாக உள்வாங்கணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டில் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு டாபிக், ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்வி நீங்கள் வந்து டைரெக்டாக யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும், அந்த நாலேஜை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து கிடைக்கும், அது என்ன அப்படின்னா, போன சில பதிவுகளில் நான் ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணின ஒரு விஷயம் தான் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு பொருளோட பேரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு புக்கை பற்றி நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வந்து நான் ஏதோ ஒரு படத்தை பற்றி நான் சொல்கிறேன், ஒரு நபரை பற்றி சொல்கிறேன், இன்னொரு டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதையும் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி நீங்கள் அதை சர்ச் பண்ணி நிறையா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நான்காவது ஸ்டெப்ஸ். பட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன், ஜெயிப்பவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த சாம்பியன்ஸ் மைண்ட் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப், 5000 ப்ளஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப், நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டெப் நம்பர் 4, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, யூடியூப்பில் போயிட்டு 15,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, நிறைய ஃபோனை வந்து யூடியூபர்ஸ் வந்து இது வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. பட் இது அப்படி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பொருளை மட்டும் அப்படி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த நாலேஜ் எனக்கு வந்து இதுலேருந்து கிடச்சிருக்கு, இது பண்ணினா இது சரியாக இருக்கும்னு யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, ஒரு வீடியோவில் சொல்லிட்டாங்க, ஒரு நபர் வந்து சொல்லிட்டார், ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்படியே எடுத்துக்க கூடாது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் பார்க்கணும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரோஸ் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு விவாதங்களையும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு நபர் வந்து இது வந்து நல்லா இருக்கும், இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துவார். இன்னொரு பக்கம் ஆர்கியூமெண்ட்ஸ், ஏன் இது வந்து பெஸ்ட்டு, ஏன் இது வந்து சரியில்லை அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து முன்வைப்பாங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் எபிக் லைஃப்பை வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, வேறு விதமான கோணத்தில் சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, எங்கே ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய ஆர்கியூமெண்ட், அதாவது நான் வந்து இந்தந்த விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், இந்தந்த விஷயங்கள் சந்திச்சிருக்கேன், இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு டாப்பிக்கே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நான் வந்து முன்வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நாலேஜ் சோர்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் செவி கொடுக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது பண்ணுறதே இல்லை. அதோடைய நெகட்டிவ் சைடையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், பாசிட்டிவ் சைடையும் நீங்கள் எடுத்துக்கணும். பட் இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவும் ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஒரு பக்கம் இருந்து இந்த நாலேஜ் அப்படிங்கிறத, டேட்டா அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு பக்கம் இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ப்ளஸ் மைனஸ், நல்லது கெட்டது, ஒருத்தங்க இதை பற்றி ஏன் இதை சரின்னு நினைக்கிறாங்க, தவறுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை, ஆர்கியூமெண்ட்ஸை, அவங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லை இதுதான் தப்பு,
இல்லை இது வந்து சரி, இது வந்து சரியில்லை, இது வந்து நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் இல்லைங்களா. இங்கே தான் வந்து அஞ்சாவது ஸ்டெப், உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் என்னவோ அந்த ஒப்பீனியனை நீங்கள் வந்து உருவாக்கணும். ஸோ உங்களுடைய அந்த கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த ரீசர்ச் பண்ணுறீங்க, இதனுடைய விளைவாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஜஸ்ட் அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோங்க, அப்படியே வந்து ஏற்றுக்கோங்க. இந்த ரீசர்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அல்லது ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஒருத்தங்க எடுக்கிற முடிவு எல்லா கோணத்துலேயும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்க கொண்டு வர தீர்வு அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் அது சரி அப்படின்னு சொல்ல முடியாது, அதனுடைய சில பக்க விளைவுகள் இருக்க தான் வந்து செய்யும். ஸோ அதே மாதிரி ரீசர்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை, உங்களுடைய சொந்த கன்க்ளூஷனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதை பற்றி என்ன நினைக்கிறேன், ஓகே இது வந்து இதுதான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ ரீசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசர்ச்சை நீங்கள் சரியாக பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து நடுநிலையாக இப்போ நம்ம சொன்ன அந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 5வது விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.